பதினாறு ஆசிரமத்துக்கு வந்தீங்க அப்புறம் இங்க வந்து ஏன்டா தாளம் போடுறீங்க பசிக்குது கருப்புசாமி அண்ணே எதே பசிக்குதா எது எது எப்பப்ப கடிக்குதோ அத அத அப்பப்ப ஆக்கி போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் நாங்களா திங்கறோம் இவள பாரு வரும்போது கிங் காங் மாதிரி இருந்துச்சு உடைஞ்சு உடைஞ்சு பிங் பாங் மாதிரி ஆயி போச்சு உடம்பு எப்படியா இருக்கு உங்கட பழகி பழகி பலகீனமா ஆயிடுச்சு அட எதுக்கு ஏன் வெட்டி பேச்சே ஏன் வெறிஞ்சாரே எங்க இருக்க சீக்கிரம் வாயா उपचुटा மாரி அனாத குழந்தைங்க பிறந்ததனால தான் இப்படி ஒரு ஆசிரமம் இருக்கு ஐயோ பாவம் நாலு பேர் எங்களுக்கு சோறு போட்டாங்கனா அதல தான் நீ உன் வயித்தை கழுவிக்கிற இந்த மாதிரி அனாத குழந்தைங்களுக்கு சோறு போடுற இடத்துல எங்கள மாதிரி பயிர் வளரல உன்ன மாதிரி கலதா வளந்துருக்கு நீ அளவ தாண்டி போற நீ அளவ குறைச்சி வைக்கற நான் வைக்கறத தாண்டா வெப்பேன் நானும் வைக்க வேண்டிய இடத்துல வெப்பேன் பத்த வெப்பேன் இந்த லொள்ளுக்கு ஒன்னு குறைச்சல இல்ல நீ அண்ணத்து கிட்ட குடுற ஜொல்லுக்கு ஒண்ணு குறச்சல அண்ணா அண்ணா இன்னுமா குளிக்கிற இதுக்கு தான் தினம் குளிக்கணும்ங்கிறது பசங்க எல்லாம் தூங்கிட்டாங்க சீக்கிரம் வெளிய வா பசி உயிர் போகுது मुख चंद्र बिंबम चारसम डेवर
நாளைக்கு நாங்க ஊருக்கு போறோம் சரி அதனால அந்த ஊர்ல பாக்கீங்களா இந்த அட்ரஸ்க்கு ஜாக்கிரதையா டெலிவர் பண்ணிடு ஓகே யோ என்னையும் வேலை செய்ய விட மாட்டேங்கிற நீயும் வேலை செய்ய மாட்டேங்கிற நானா வேலை செய்யலங்கிறேன் ஒரு பக்கம் என் பியூட்டி மறுபக்கம் உன்னோட பியூட்டி நீ பாட்டுக்கு அங்க இங்க அடிச்சுட்டு போயிடுற கல்லால உனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா நானோ இந்த வீட்டு வேலைக்காரி நீயோ இங்க டிரைவரு நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு பட்டு பகல்ல இப்படியா இந்த தோட்டக்கார சிவாமணிக்கு தெரியாம ஒரு சித்தர் கூட உள்ள நுழைய முடியாது நீ என்ன கண்ட கண்ட பொண்ணோட தாவ அடிச்சுக்கிட்டு இருக்க இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாகணும் சொல்லு பக்கத்து பொண்ணு ஆனா நீ இப்ப வந்துட்டா கஞ்சி உப்புச்சப்பு இல்லாத ஒரு உப்புமா இந்த வாழ்க்கைக்கு எப்ப விடிவு காலம் வரும்னு அழுதேன்டா முன்னெல்லாம் நீங்க சொல்வீங்களேடா நான் ஒரு பெரிய ஆளா வருவேன்னு கண்டிப்பா வருவேன்டா அப்படி வந்தா கஞ்சியெல்லாம் காப்பி ஆயிரும் வீட்டு கட்டடம் கூட மாடி கட்டடம் ஆயிரும் உப்புமால கூட உப்பு வரப்போ கச்சிதமா இருக்கும் சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காத மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிற சொத்தெல்லாம் தானே முழுங்குறானே அந்த கழுகு கருப்பு சாமி அவனுக்கும் ஒரு முடிவு காட்டுறேன்.